கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் உங்களை இந்த யூத் மிராக்கிள் மிஷன் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். யூத் மிராக்கிள் மிஷன் நடத்துகிறதான இந்த வாலிபர்களுக்கான நிகழ்ச்சியில் என் பிரியமே என்கிறதான இந்த பகுதியிலே உங்களோடு கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். இந்த பகல் வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதித்திருப்போம். இந்த மாலை வேளையிலும் வாலிபர்களாகிய உங்களை, இன்னும் இதை பார்க்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியை எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே ஒரு விசை கூட உம்முடைய முகத்தை தேட, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுங்க ஆண்டவரே. நீர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. பேசுகிற அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஹாலேலூயா. சத்தியத்தை அறிய சத்தியம் எங்களை விடுதலை பெற்றுக் கொடுப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஆலோசனையும் கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக மேசியா மிராக்கிள் மிஷன், மேசியா மிராக்கிள் மினிஸ்ட்ரி, அருமையான ஐயா அம்மா சகோதரர் ஜோய் ஊழியத்திலே தகப்பன் தாய்க்கு அடுத்ததாக இருந்து செய்கிறதான அருமையான சகோதரரை வாழ்த்துகிறோம். இன்னும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் நாம் தொடர்ந்து ஒரு சில வேத வாக்கியங்களை நாம் தியானித்து கர்த்தருக்குள்ளாய் நாம் பலப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்து இன்றைக்கு நம்மை சபையிலே இணைத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். வேதம் வசனங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு நம்மை அவருக்குள்ளாய் வளர செய்து கொண்டிருக்கிறது. நாம் சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் வார்த்தை ஒன்றுதான் நமக்கு உயிராய் ஜீவனாய் இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு வருகிற சோதனைகளிலே, சவால்களிலே, பலவீனங்களிலே நாம் அப்பப்போது நாம் விழுந்து போனாலும் மறுபடியுமாய் நம்மை கட்டி எழுப்புகிறது கர்த்தருடைய வார்த்தை. நமக்கு தெரியும், வேதத்திலே சங்கீதக்காரனாக இருக்கட்டும், சாலமோன் நீதிமொழிகளை கொடுத்த சாலமோனாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை தான் நமக்கு சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. நம்முடைய வசனம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்றெல்லாம் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். ஆனால் வாலிபர்களாகிய, விசேஷமாக இந்த வேளையிலும் வாலிபர்களாகிய ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நீதிமொழி புஸ்தகத்தை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீதிமொழியில் உள்ள எல்லா வசனங்களையும் வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். கடந்த 20 ஆண்டுகளாக நான் அனுதினமும் இந்த நீதிமொழியில ஒவ்வொரு அதிகாரத்தையும் அந்தந்த நாள் அடிப்படையில் வாசிக்க அடிமைக்கு கர்த்தர் உதவி செய்தார். சில நாட்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் கடந்த 20 வருடங்களிலே மெஜாரிட்டியான நாட்கள் நான் வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதனாலே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை உங்களோடு விளக்கி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து நீதிமொழிகளை புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல் ஆலோசனையை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமேன். இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுதின வாழ்க்கையிலே பழக்கப்பட்ட வசனங்கள். இதை எழுதிய சாலமோன் அவர்தான் ஞானி என்று சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு பிற்பாடு அவரை போல ஒரு ஞானி எழும்பினதில்லை. அவருக்கு முன்பும் ஒரு ஞானி அப்படி இல்லை. ஆனால் இந்த சாலமோன் பாருங்க, உலக ஞானத்தை தெய்வீக ஞானத்தோடு நமக்கு இணைத்து அங்கே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே காணப்பட்ட பழமொழிகளை எல்லாம் எடுத்து அதிலே இருந்ததான காரியங்களை வேத கண்ணோட்டத்தோடு
நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட நீதிமொழிகளை அவர் நமக்கு எழுதியிருக்கிறார். அதிலே இருந்து பரிசுத்த ஆவியின் ஆளுகையை பொறுத்த வேத வசனங்கள் மட்டும் நமக்கு நீதிமொழிகளே கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நாம் வாழ்கிற நாட்களிலும் நம்முடைய ஊர்ப்புறங்களிலும் நமக்கு பல பழமொழிகளை நமக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்ப்போமானால், அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு சாதாரண மனிதனுக்கு நல்ல ஒரு வாழ்வு கிடைத்து விட்டதென்றால் அவன் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் அர்த்தராத்திரியிலே போய் அவனை தட்டி எழுப்பி ஒரு உதவி என்று யாராவது கேட்டாலும் அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டவன் என்பது நிமித்தமாக அவர்களுக்கு கொடை கொடுக்க அவன் ஆயத்தமாக இருப்பான். ஆனால் பேச்சு வழக்கிலே அது அப்படியே மருவி வித்தியாசமாய் போய்விட்டது. பாருங்க, உலக மனிதர்கள் அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஊர் வாயை மூடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் ஊர் வாயையே மூடிட்டார். மாஸ்க் போட்டு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு, மூடி வச்சிட்டார். இப்படி ஒவ்வொரு களவும் கற்றும் மற. இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னவென்று பார்ப்பீங்கன்னா, களவு செய்வதையும் கத்து, கத்து என்றால் நம்முடைய தூய தமிழிலே பழைய தமிழிலே பொய் சொல்வது, இதையும் நீ மறந்து விட வேண்டும். இதுதான் பழமொழிகள். நமக்கு அநேக பழமொழிகள் தெரியும். நம்ம ஊரில் நமக்கு வயதானவங்க பெற்றோர்கள் நமக்கு அடிக்கடி ஒரு வீட்டில் வரக்கூடிய சலசலப்புகளுக்கு பழமொழிகளை பயன்படுத்துவார்கள், நமக்கு தெரிந்த காரியம். ஆனால் சாலமோன் நீதிமொழியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் பாருங்கள். நாம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபையிலே செய்தியை கேட்கிறோம், மீதமுள்ள 6 நாட்களும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பாருங்கள், இந்த நீதிமொழியிலேருந்து பல தலைப்புகளில் பேச முடியும். ஒருவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், ஒரு சோம்பேறியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, பல விலங்குகளை அவர் எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும், எப்படி ஒருவன் தரித்திரனான் மாவான், சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் இந்த தினத்தில் உங்களுக்கு ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்கிறதான அந்த 7 காரியங்களையும் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நமக்கு தெரிந்த காரியம்தான். ஏனென்றால் இந்த காரியங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இதை நமக்கு நம்முடைய நமக்கு நமக்குள் இருக்கும் பொழுது நாம் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். உலகத்தில் அநேகர் சாதிக்க முடியும். உலக கண்ணோட்டத்தில் மனிதர்கள் பணத்தின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில், உலக அபியாசங்களை பொறுத்து மனுஷர்களை மதிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நமக்குள்ள இந்த 7 குணாதிசயங்களும் இருக்கும் பொழுது நீங்க பார்ப்பீர்களானால், இந்த 7 காரியங்கள் இன்னும் 1-2 காரியங்களை சேர்த்து தான் முழு நீதிமொழிகளையும் சாலமோன் நமக்கு எழுதியிருக்கிறார். திரும்ப 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 அதே வார்த்தைகள் பல அர்த்தங்களிலே நமக்கு வேதத்தை நீதிமொழி முழுக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. உலக ஞானம் நமக்கு தேவை, ஆனால் ஆண்டவரின் ஞானம் நமக்கு மிக மிக முக்கியமான காரியம். பாருங்க, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து. ஞானம் என்றால் என்ன? உங்களுக்கும் எனக்கும் நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் தான் ஞானம். அவர் தான் ஞானத்தை கொடுப்பவர். ஆனால் வேத வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 28:28 இப்படி சொல்லியிருக்கிறது. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோபு அதனுடைய 28:28 இப்படியாக சொல்லியிருக்கிறது. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். பாருங்க, ஞானம் என்றால் என்ன? வாட் யூ மீன் பை விஸ்டம்? கிரேக்க பதமாகிய சோஃபியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆங்கிலேயர்கள் அதை விஸ்டம் என்று அழைத்தார்கள். ஞானம், அறிவு, புத்தி, இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். இது எல்லாவற்றுக்கும் மேலானது இந்த ஞானம். இப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று யோபு நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழி மறுபடியுமாய் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது, தீமையை வெறுப்பதே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஞானம் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ முடியும். இதே நீதிமொழியின் புஸ்தகம் 15:2 இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழி 15:2, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறது. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். ஞானம் இல்லை, நம்ம ஒருத்தர் ஒரு தப்பு செய்யும் பொழுது நாம் கேட்குறோம், அறிவு இல்லையா, ஞானம் இல்லையா? காரணம், இந்த பூமிக்குரிய ஞான அறிவை விட தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம். பாருங்கள், சமயோஜித புத்தி. ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கேற்ற அறிவை, ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஞானம், அறிவு, புத்தி ஒன்றுக்கொன்று எல்லாமே பிணைந்து காணப்படுகிறதான வார்த்தைகள். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக. ஞானம், புத்திமதி இரண்டும் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. நீதிமொழி 14:33 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள், சாரி, ஞானிகளின் முடி அவர்களுக்கு செல்வம், மூடனின் மதியீனம் மூடத்தனமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் ஞானும் கர்த்தருடைய ஞானத்தை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஞானமில்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. போதகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறார், நாம் ஒவ்வொருவர் நமக்கு போதகம் பண்ணும் பொழுது நாம் அதை கவனிக்க வேண்டும். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். அப்படி என்றால் நம்மை எச்சரிக்கிறவங்க, நம்மை கடிந்து கொள்கிறவங்க நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை சொல்லுகிறார்கள். வாலிப பிராயத்திலே நாம் ஒருவருடைய போதகத்தை நாம் கேட்கும் பொழுது இன்னும் சொல்லப்பட்டிருக்குதே, நீதிமொழியில் பிற்பகுதிகளில் என் போதகத்தை நான் வெறுத்தேனே அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. காரணம், நமக்கு போதகம் பண்ணும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பாதையில் நாம் நடக்காது இருப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விடுவோம். இதனால தான் ஆண்டவர் இந்த சாலமோனை வைத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ போதகத்தினை அறிந்து அதிலே நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். புத்திமதிகளை உணர்ந்து நடக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். நீதிமொழி 16 அதனுடைய 22 வசனத்தில் புத்தி என்றால் என்ன அப்படி என்றதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. புத்தி என்பது புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி என்றால் என்ன? தன்னை உடையவர்களுக்கு அது ஜீவ ஊற்று. புத்தி இல்லாத கழுதையை, கோவேர் கழுதையை போல் இருக்க வேண்டாம் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நாம் புத்தியாய் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஞானமாய் நடக்க, போதகத்தை அறிந்து கொள்ள. இன்னைக்கு பாருங்க, நம்ம சபையில் பிரசங்கங்களை கேட்கிறோம், பிரசங்கம் முடிந்த பிற்பாடு கேட்போமானால் என்ன பேசுனாங்க அப்படின்னா அநேகர் கவனிக்கிறதில்ல. போதகத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. வாலிப பிராயத்தில் நாம் உன் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையின் நாட்களை கர்த்தருக்காய் நாம் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வாராக. 4வதாக விவேகம் என்கிற காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். விவேகம் என்றால் என்ன? சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த 4வது காரியம் விவேகம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 13:16 வசனம் இப்படியாக சொல்கிறது, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், ஆமென், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். விவேகி என்றால் யார்? வேகம் விவேகம் அல்ல. பேருந்துகளில் எழுதி போட்டிருப்பாங்க, சில இடங்களில் எழுதி போட்டிருக்காங்க, வேகமாய் போகிறது நம்முடைய விவேகம் அல்ல. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன சொல்லி, விவேகமானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். அப்போ விவேகம் என்பது என்ன? நாம் அறிவோடு நடந்து கொள்வது. 14:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 22:3 பார்ப்பீர்களா, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி என்றால் யார்? ஒருவர் ஆபத்தை கண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வது. பாருங்க, நிறைய சொல்லுவாங்க, ஒரு ஞானி என்பவன் மற்றவருடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன். பேதை என்பவன் பார்த்தீங்கன்னா தானா போய் அடி வாங்கி திருந்துறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் விவேகத்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் நெடுக போய் தண்டிக்கப்படாதபடிக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல இப்படியாக ஒரு பள்ளம் தோண்டி வைத்திருக்கிறது, நமக்கு போட்டிருப்பாங்க டேக் டைவர்ஷன் என்று போட்டிருப்பாங்க. உடனடியாக நாம் டைவர்ஷன் எடுத்து போக வேண்டும். இல்லை, நான் இப்படித்தான் போவேன், இதுவரை இப்படித்தான் போயிருக்கிறேன் என்று போவோமானால் உங்களுக்கும் எனக்கு அது பேராபத்தை கொண்டு வந்துவிடும். நமக்கு தெரியும். அப்போ விவேகம் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வது, அறிவோடு பேசுவது. இன்னும் நீதிமொழி 19:11 இப்படியாக சொல்கிறது, விவேகி என்பதற்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். விவேகி என்றால் யார்? மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். விவேகம் என்றால் என்ன? நம்முடைய கோபத்தை அடக்குவது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு நிமிட கோபம்தான். எவ்வளவோ கொலைகளை பண்ணி விடுகிறார்கள், எத்தனையோ பேரை காயப்படுத்தி விடுகிறார்கள். அப்போ விவேகி என்பது அறிவோடு நடந்து கொள்வது, நாம் ஞானமாய் நடந்து கொள்வது, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வாசித்தோம்? கோபத்தை அடக்குவது. ஹல்லேலூயா. இன்னும் 24:3 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது விவேகத்தை குறித்தும், ஞானம் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன். பார்த்தீர்களானால் இந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் எல்லாம் ஒன்று கலந்து திரும்பி திரும்பி இந்த நீதிமொழியிலே சாலமோன் நமக்கு நிறைய கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் நமக்கு எளிதாக இது வந்துவிடாது. ஞானத்தை குறித்து நீதிமொழி 2, 3, 4 பார்ப்பீர்களானால் ஞானத்தை வா என்று நம்ம அழைக்க வேண்டும். அதை புதையலை தேடுகிறது போல தேடினால் மட்டும்தான், அதை நாடி தேடி போனால் மட்டும்தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த
அறிவு இந்த விவேகங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பெரியமானவர்களே இவைகள் இல்லாமல் நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய முடியாது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள கர்த்தர் இந்த ஞானத்தை புத்தியை விவேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக ஹாலேலூயா கிருபையுள்ள தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார் இது மிக மிக முக்கியமான காரியம் எப்படி நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவு உடை காற்று இதெல்லாம் அவசியமோ அதுபோல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு நமக்கு எளிமையான காரியங்கள் போல தெரியலாம் ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமாய் காணப்பட வேண்டிய நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் ஐந்தாவதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது நீதி என்றால் என்ன நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தேயு 5 அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னார் நீதியின் மேல் பசித்தாகம் நீதி என்பது சரியான காரியத்தை செய்வது ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் ஆமென் அதாவது வழியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் நீதியும் நியாயமும் நீதி என்றால் எது சரியோ அதை மட்டும் செய்வது உதாரணத்திற்கு இப்ப நாம் பாடி ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் என்றால் அது நீதியான காரியம் சரிங்களா நாம் நீதி தவறும் பொழுது இப்படியாக சொல்ல முடியும் அக்கிரமம் என்றால் என்ன கிரமத்திற்கு மாறானது அக்கிரமம் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதைக்கு மாறாக எதையாவது ஒன்றை செய்வோமானால் அது அக்கிரமமாய் மாறிவிடும் நம்ம ஜபிக்கும் போது இப்படி ஜபிப்போம் ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும் என்று நம்ம ஜபிப்போம் அப்போது நீதி தவறும் பொழுது நாம் அநேக குற்றங்களை செய்கிறோம் இதுதான் சரி என்று ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார் வேதத்தில் நீதிமான் அதனால் இந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் நீதிமான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமானுடைய நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் ஹாலேலூயா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் நீதி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் என்ன நாம் அநீதி செய்யாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது நீதி ஹாலேலூயா ரைச்சியஸ் நீதியான காரியங்கள் ஆங்கிலத்தில் ரைச்சியஸ் மேன் என்று வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் நீதி செய்கிற மனிதர்களாய் நீதிவந்தர்களாய் நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் நம்மிலே பிரியப்படுவார் ஹாலேலூயா நான் வேகமாக இதை சொல்லி போகிறேன் அப்போ ஞானம் நமக்கு கட்டாயம் வேண்டும் ஞானம் இல்லாமல் நாம் வாழ முடியாது அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக நம் போதகத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக புத்திமதிகளின்படி நடக்க உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக விவேகியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக நீதி செய்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆறாவதாக நியாயம் பாருங்க நியாயம் அப்படி என்றால் என்ன அநியாயத்திற்கு மாறானது நியாயம் நியாயத்திற்கு மாறானது அநியாயம் அநியாயம் செய்கிறவர்களுக்காக தான் தேவன் ஒரு நியாய தீர்ப்பு நாளை வைத்திருக்கிறார் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் பாருங்க நியாயமா இதை செய்யுங்க அநியாயமா செய்யாதீங்க அப்போது தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும் நம்முடைய பேச்சில் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய நியாயம் நம் நியாயம் உள்ளவர்களாய் ஆங்கிலத்தில் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதபடிக்கு இது சரியான காரியம் இது நியாயம் என்று நீங்களும் நானும் அதில் ரொம்ப உத்தரவாதத்தோடு உண்மை உள்ளவர்களாய் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹாலேலூயா கடைசியாக நிதானம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிதானம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதுவும் 2 இப்படியாக சொல்லுகிறது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவரோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலகுவது இங்கே நிதானம் என்றால் நாம் நிதானமாய் நடக்கிறவன் இன்னைக்கு பாருங்கள் அவசர அவசரமாய் நாம் எதையும் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்களிலே இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நாம் அதற்கு நிதானமாய் ஜெபிக்க வேண்டும் நாம் இப்படி ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போகிறேன் நீர் எடுத்து நடத்தும் நீர் பார்த்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இது நிதானம் அல்ல அதற்காய் நாம் நிதானமாய் உட்கார்ந்து நம்ம காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம் பார்த்தீர்களால் இந்த 7 காரியங்களுக்குள்ளும் இந்த ஒரே காரியத்தை சாலமோன் அங்கே சொல்ல வருகிறார் என்னவென்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் நிதானமாய் நடப்பான் அவன் நியாயமாய் பேசுவான் நியாயமாய் காரியங்களை செய்வான் பெற்றோரை கனம் பண்ணுவான் நீதியாய் நடப்பான் விவேகமாய் நடப்பான் மற்றவருடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வான் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு ஞானியின்
கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது அப்படி என்றால் தன்னுடைய தவற்றை உணர்ந்தே தன்னை திருத்திக் கொள்ளுகிறவன் தான் இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் நாம் வாசித்தோம் வீடு விவேகத்தினால் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இருமையுமான அருமையான பொருட்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ பார்த்தீங்களானால் ஞானம் விவேகம் அறிவு இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த வார்த்தைகள் அப்போ இதையெல்லாம் நமக்கு கர்த்தர் தர வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் இதை குறித்து நாம் கேட்க வேண்டும் இன்னும் சொல்லப்படும் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்வார் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சொல்வார் அப்படி என்றால் என்ன நம் உத்தமமாய் இருப்பது மட்டுமல்ல நான் நல்லவங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நாம் விவேகமாய் நடப்பது அதில் ரொம்ப முக்கியம் இப்படியாக சொல்லுவோம் நான் மற்றவங்களுக்கு யாருக்கும் இப்படி இருக்குன்னு அவசியம் இல்லைங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த போதுங்க அப்படி அல்ல ஆண்டவர் கூடுமானால் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உத்தமமான வழியில விவேகமாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹாலே லூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இவைகள் வாலிபருக்கு அறிவு விவேகத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது பேதையாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தில் எப்படியாக நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நான்காம் வசனத்தில் பேதைகளுக்கு வினவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் பேதைகளுக்கு வினவையும் பேதை என்றால் யார் நம்ம சொல்லுவோம் அவங்க பேதைங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படி என்று சொல்லுவோம் ஆனால் இந்த பேதைகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வினாவையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷத்தில் எப்படியாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ வினா உள்ளவர்களாய் ரொம்ப ஷார்ப்பாய் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை நமக்கு தருவாராக வினா உள்ள அப்படி என்று பார்ப்பால் நீதிமொழிகள் 14:15 இப்படியாக நமக்கு சொல்கிறது இங்கே சொல்லப்பட்ட பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் எதையும் நம்புகிறவன் யாரையும் நம்புகிறவன் இந்த நாட்களிலே நம்ம யாரையும் எளிதாய் நம்பி விடுகிற அளவுக்கு மற்றவர்கள் பேசுகிறார்கள் பேதையானவன் எந்த வார்த்தையை நம்புவான் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பேதையை வினா உள்ளவர்களாய் மாற வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு பேதை வினா உள்ளவர்களாய் மாறணும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் அப்போ இதே ஏசாய தீர்க்க தரிசி பேதைக்கு சொல்வார் நீ பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா பிரியமானவர்களே இந்த வாலிப நாட்களிலே இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் வயது வித்தியாசம் இல்லாமல் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தருவாராக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது பாருங்கள் இன்னைக்கு உதாரணத்துக்காக சொல்லிடுறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று நாம் சோதிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்களை குறித்த ஒரு கரிசனை இல்லாமல் இருப்பது உதாரணத்துக்கு நம்முடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுகிறோம் என்றால் மணிக்கணக்காய் அதிலே நாம் நேரம் செலவிடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்போம் ஹல்லேலூயா நமக்கு ஞானம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய காரியங்களை முக்கியப்படுத்த ஆரம்பிப்போம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஒரு ஞானம் உள்ளவன் அவன் கர்த்தருடைய காரியத்தை முக்கியப்படுத்துவான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியப்படுத்துவான் சபையை முக்கியப்படுத்துவான் வேத வார்த்தைகளுக்கு முக்கியப்படுத்தி அதன்படி நடக்க வாஞ்சிப்பான் ஹல்லேலூயா அப்போ இந்த பழமொழிகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதின் காரியம் ஒவ்வொரு நாளும் நாம் இதன்படி நடக்க வேண்டும் ஞானம் போதகம் புத்திமதி விவேகம் நீதி நியாயம் நிதானம் இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு நல் ஆலோசனை நம்மை காப்பாற்றும் சகல நல்வழிகளில் நம்மை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது வேத வசனம்தான் நமக்கு புதை பொருளாய் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு புதையலை எப்படி எடுக்கிறாங்க அதை தேடி அதை நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் பண்ணுவாங்க ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மற்ற நிறைய பகுதிகள் இருக்கிறது அதை தோண்டி எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதனால் அவங்க அவங்க நல்லவர்களாக இருந்தார்கள் என்று பிறவியா பட்டணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் நம்முடைய வேத வார்த்தைகளை குறிப்பாக நீதிமொழிகளை முக்கியப்படுத்தும் இந்த நாளில் நீதிமொழியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புஸ்தக ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிப்போம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு இதுவரை எப்படி வாசிக்காதவர்களாக இருப்பீர்களானால் அப்படி நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன் 31 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்தந்த நாளுக்கான நீதிமொழியை நாம் வாசிக்கும் பொழுது அன்றைய தினத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் எதை
எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் சமுதாய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய சமூக சபையில் வேலை ஸ்தலங்களில் எல்லாவற்றிலும் தேவன் இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை போதகத்தை அறிந்து கொள்ள புத்தியாய் நடந்து கொள்ள விவேகமாய் நடக்க நீதி செய்ய நியாயம் செய்ய நிதானமாய் நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. இதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து இந்த காரியங்கள் இல்லாத பட்சத்தில் நாம் ஜெயமாய் வாழ முடியாது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்திருக்கலாம், ஆனால் சமுதாயத்தில் நாம் அதே போல நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் அவசியமான காரியங்கள். இது இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது. இதற்கு எல்லாவற்றுக்கும் மூலமாகத்தான் ஆண்டவர் முதல்ல ஞானத்தை சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஞானம் இல்லாமல் நாம் காரியங்களை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் மிகவும் ஞானமாய் நடந்து கொள்ள நம்ம சொல்கிறோம் பாருங்க, ஞானமாக செய்யணும். இந்த காரியத்தை ஞானம் விளங்க வாயை திறக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் நிறைய நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு பேசிவிடுவோம், நம்ம அவசரப்பட்டு தவறுகளை செய்து விடுவோம், ஆனால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை யோசித்திருப்போமானால் ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்போமானால் அவர் ஞானமாய் பேச ஞானமாய் நடந்து கொள்ள இந்த காரியத்தில் ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ நீதிமொழி புஸ்தகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்கும்படி இந்த மாலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நிதானித்து அதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் இன்னும் ருசித்து பார்க்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. நீதிமொழியின் புஸ்தகத்தில் அதனுடைய 6 அங்கே நம்ம 7 அங்கே பேதையனாகிய ஒரு வாலிபனை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பேதை என்றால் எதையும் நம்புவான் என்று நம்ம பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பேதைகளாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் போய் எங்கே சிக்கினா அப்படிங்கிறது அந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதையனாகிய புத்தியின வாலிபன். அங்கே இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். அங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள். ஏன் இவன் பேதையாய் போயிட்டான்? ஏன் இவன் புத்தியினமாக போயிட்டான்? இவன் சத்தியத்தை அறிந்தும் அதன்படி நடக்காதனாலே, சத்தியத்தை சீரியஸாய் தன்னுடைய மனதுக்குள்ளே கொண்டு போய் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தாதனாலே, உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை கேட்குற பிரசங்கங்களை கேட்டு அப்படியே விட்டு விடுவதனாலே எத்தனை பேர் நாம் அதன்படி வாழ வாஞ்சிக்கிறோம். அந்த வாரம் முழுக்க நாம் நம்முடைய சபையில் கேட்ட செய்திகளை அசை போடுகிறோமா? அதை குறிப்பிடுத்து தியானிக்கிறோமா? முடிந்த அளவுக்கு அதை வாசிக்கவாவது செய்கிறோமா? இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய போதகர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ பாருங்க, பேதையாய் போவதற்கு புத்தியினமாய் போவதற்கு காரணம் அவன் ஆண்டவரை அறிந்தும் சரியாய் கர்த்தரை பின்பற்றாததினால். ஒரு பக்கம் ஆண்டவரும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை தான் அவனை கேடுக்குள்ளாய் கொண்டு போய்விடும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் ஞானமாய் நடந்து கொள்ள, போதகத்தை அறிந்து கொள்ள, விவேகமாய் நடக்க, நீதியாய் நடக்க, புத்தியாய் நடக்க, நல்ல ஆலோசனைகள் நம்மை காப்பாற்றுகிறதுக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சகல நல்வழிகளையும் நமக்கு ஆண்டவர் வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்கார். நீதிமொழி புஸ்தகம் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஒவ்வொரு வசனமும் முத்துக்களை போன்று நம்மோடு அது பேசும். அன்றென்றைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்களுக்கும் எனக்கு அது கற்றுக் கொடுக்கும். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின் நாட்களில் நாம் இந்த வசனங்களை நாம் எப்படி நம்ம தாகத்தோடு இருக்கும்போது தண்ணீர் குடிப்போமோ அப்படி இந்த வேத வசனங்களை நாம் பருகுவோம். நமக்குள்ளாய் அது உணவாய் மருந்தாய் போய் நம்மை அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றிட்டு, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார் என்று நம்ம பார்க்குறோமே. இந்த வசனங்கள் தான் நம்ம சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி நம்மை சாட்சியாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கும். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவன் நமக்கு தொடர்ந்து பலன் தருவாராக. யார் வேண்டுமானாலும் எதையும் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. எல்லா காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவியானவருடைய துணை, இந்த ஞானம் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த உயர்ந்த ஞானத்தை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற இந்த ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து நம்மை விசேஷித்து ஆவியினால் அபிஷேகித்து எப்படி சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரோ, அதனால தான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சாலமோன் எழுதின காரியம் நமக்கு ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? சாலமோன் அவர் பிற்பாடு கெட்டு போனாரே, ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டாரே,
அவர் अनेक விக்கிரகங்களை வழிபட சென்று விட்டாரே என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல காரணம் அவர் நிச்சயமாய் மனம் திரும்பி இருப்பார் அது நிமித்தமாக தான் அவர் எழுதின வேத வார்த்தைகள் பழமொழிகள் இந்து நமக்கு வேதத்துல இருந்து நம்மை காப்பாற்றும்படி நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை உண்டாகும்படியாய் நம்முடைய தேவன் நமக்கு வேதத்துல வைத்து வைத்திருக்கிறார் ஹalleluya அதனால அந்த வேத வார்த்தைகளுக்கு நீதிமொழிகளுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்போம் நான் உங்களிடத்துல அன்பாய் தாழ்மையாய் கேட்கிற ஒவ்வொரு நாளும் நீதிமொழி புத்தகம் ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களுக்கு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஜெபிக்கலாமா நேரம் முடிந்து விட்டது நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் நாங்கள் சற்று நேரம் ஆண்டவரின் ஞானத்தை குறித்தும் ஆண்டவரின் விவேகத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நிதானத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் ஆண்டவரே போதகத்தை உணர்ந்து கொள்வதை குறித்தும் நாங்கள் சுருக்கமாய் தியானித்தோம் ஆண்டவரே நீதிமொழி புத்தகத்திலிருந்து நீர் எங்களோடு இடைப்பட்டீர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இது விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் எச்சரிக்கையும் சமாதானத்தையும் கொடுப்பதாக ஆலோசனையை கொடுப்பதாக பேசின அடிமை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவரே அப்பா மேசியா மிராக்கள் மினிஸ்ட்ரிக்காக யூத் மிராக்கள் மிஷனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரங்களிலும் பிள்ளைகள் ஏறெடுக்கிறதான வாலிபர்களுக்கான இந்த ஸ்பெஷல் புரோக்ராமை ஆராதனையையும் இந்த செய்தியையும் கர்த்தர் ஆசீர்வைத்து கொடுப்பீராக உம்முடைய நாமம் மட்டும் இதன் மூலம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்தியுமை உயர்த்துகிறோம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 தேங்க்யூ காட் பிளஸ் யூ